ஹரி ஓம். அபிராமி பட்டர் அருளி செய்ததான அபிராமி அந்தாதியனுடைய பதிகம் 13 இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அபிராமி தேவியினுடைய திருவடி தாமரைகளை வணங்கி அபிராமி பட்டர் இந்த உன்னதமான அபிராமி அந்தாதியை அருளி செய்திருக்கிறார். 13வது பதிகம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. இந்த 13வது பதிகத்தினுடைய பொருள் விளக்கம், லோகங்கள் 14 பெற்றவளே, மலரச் செய்தவளே, அப்படியே மலர்ந்த அந்த உலகங்களையெல்லாம் காத்து கொண்டிருப்பவளே, பெற்றதைப் போலவே தம்முன் அந்த உலகங்களையெல்லாம் மறைத்திருப்பவளே, நீலகண்டனுக்கு மூத்தவளே, நீல வண்ணனின் தங்கையே, மாதவத்திற்கு தலைவியே, உன்னையன்றி வேறோர் தெய்வத்தை என்னுடைய உள்ளமானது வணங்கிடுமோ? அபிராமித்தாயே, உன்னையன்றி வேறொரு தெய்வத்தை அடியேன் வணங்க மாட்டேன் என்பதாக அபிராமி பட்டர் இந்த 13வது பதிகத்திலே அருளி செய்திருக்கிறார். மறுபடியும் ஒரு முறை 13வது பதிகத்தை பார்ப்போம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. இந்த 13வது பதிகத்தை பொருள் உணர்ந்து கேட்பதால், நல்ல வகையிலே பாராயணம் செய்வதால், வாழ்வினுடைய உயர்வு தாழ்வுகளிலே சமநோக்கு உண்டாகும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். எல்லோருமே அபிராமி அன்னையினுடைய திருவடி தாமரைகளை வணங்குவோம், வளம் பெறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.